வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இயற்கை மருத்துவத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சொட்டத்தலை, அதாவது தலைகளில் வந்து கூந்தல் குறைவாக இருக்கிறனால வந்து உங்களுடைய தலை மேலே இருக்கிற தோல் அமைப்பு வந்து தெரியுது, இது முடியே இல்லை, இவருக்கு வந்து வழுக்க விழுந்திருக்கு, மேல் சைடு வழுக்க விழுந்திருக்கு, உச்சந்தலையில் வழுக்க விழுந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து முடி அதில் வந்து திரும்ப எப்படி வாய்க்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெங்காயம். இது இந்த வெங்காயம் வந்து எப்படி ப்ராசஸிங் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமாக இந்த பிரச்சனை வந்து என்ன யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா, ஆண்களுக்கு தான் இருக்குது, பெண்களுக்கும் கொஞ்சம் குறைவு தான். ஆனாலும் பெண்களுக்கு வந்து முடி அடர்த்தியாக இல்லாமல் அவங்களுடைய தலை தோல் வந்து தெரியும், நல்லா வாரி சீவி இருப்பாங்க, ஆனாலும் வந்து நிறையா வந்து கேப் இருக்கும், ரொம்ப வந்து அந்த தோல் தெரியும். ஸோ அவங்களுடைய முடியோடைய திரும்ப வளர்கிறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சில தடைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுடைய சொல்யூஷன் வந்து நல்லா ஒர்க் பண்ணுங்கள். சரி, இதை எப்படி பார்க்கலாம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு காய்கறி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய அளவு எந்த விதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உச்சந்தலையிலையும் இந்த ரெண்டு ஓரங்கள்லையும் மட்டும் வழுக்க விழுந்திருக்கும். பெண்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து முழுமையாகவே தலைகள்லேயே வந்து நிறையா முடி குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், 150 கிராம், 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து தோல் நீக்கிடுங்க. நீங்கள் நல்லா தோல் நீக்கின பிறகு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிடுறேன். மிக்ஸி அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம், சட்னியும் அதில் தான் பண்ணுவோம், குழம்புக்கு தேவையான எல்லா விஷயமும் அதில் தான் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வந்து ஒரு சின்ன கல்வம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கல்வம் வாங்குறதுக்கு விருப்பங்களா, நான் மிக்சிலே பண்ணிக்கிறேன், இந்த ஒரு விஷயத்துக்காக எதுக்கு கல்வம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மிக்சியில் நம்மளை பேஸ்ட் மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் தண்ணியை வந்து மிக்சி கப்போடைய அளவுலேருந்து பாதி கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் அந்த மிக்சியை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு முழு ஒரு அளவுக்கு வந்து வெளியில் வந்துடும். அந்த மாதிரி 1-2 முறை நீங்கள் வந்து நீங்கள் அந்த வெறும் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயத்தை வந்து மேலேயும் கிளையும் எல்லாம் கட் பண்ணி தோல்லாம் நீக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தோல்லாம் நீக்கி வச்ச வெங்காயத்தை வந்து நீங்கள் போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ பேஸ்ட் மாதிரி ரெடி ஆன பிறகு நீங்கள் ஒரு நல்ல ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தாக இருக்கணும், அது வந்து அழுக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிற விஷயம் வந்து எங்கே அப்படின்னா தலையில். ஸோ அதை நீங்கள் சுத்தமான ஒரு நல்ல கிளாத்தை எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நல்ல கர்ச்சிப்பும் நல்லா வாஷ் பண்ணி ஒயிட் கர்ச்சிப்பாக இருந்தாலும் ஓகே தான் எடுத்துகிட்டு. பெட்டர் நீங்கள் காட்டனாக இருக்கணும் அந்த கிளாத்து. ஸோ காட்டனாக இருந்தால் உங்களுக்கு நல்லா ஒரு இதாக இருக்கும். ஏன்னா பாலிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து அந்த சார் வெளியில் வராது. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம மிக்சியில் போட்டு வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நீங்கள் அதில் அந்த கிளாத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் டைட்டாக பிழிய ஆரம்பிச்சிங்கன்னா அதில் வந்து சாறு வந்துடும். ஸோ அதில் வந்து சாறு வந்த பிறகு இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். அதாவது சைடில் வந்து வழுக்க விழுந்திருக்கு, நடுவில் வழுக்க விழுந்திருக்கு, எனக்கு அந்த இடத்துல வந்து முடி உதிர்ந்த பிறகு வந்து திரும்ப வளரவே இல்லை, எனக்கு வந்து வழுக்க மாதிரி தெரியுது, எனக்கு வந்து கொஞ்சம் அந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி அப்படின்றத சொல்கிறேன். எல்லாருமே நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் மாதிரி ரெடி பண்ணோடனே அதை உடனே வந்து கையில் எடுத்து எண்ணெய் மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு முடி மேலே தேய்ச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, அது தவறுதலான ஒரு விஷயம். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அந்த சார் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த ரெடி பண்ணி வச்சதை உங்களுடைய தோல், அதாவது தலை மேலே வந்து நம்ம முடி வளர்கிற அந்த தோலில் வந்து நல்லா வந்து அழுத்தி அந்த வெங்காயச்சாரை நல்லா முழுமையாக அழுத்தி சின்ன மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக எனக்கு மேலே ஏறி இருக்கு அப்படின்றவங்க, ஸோ அந்த இடத்துல அந்த சாரை எடுத்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். பின்னந்தலையில் எனக்கு தலையில் வந்து கொஞ்சம் சொட்ட மாதிரி தெரியுது, வழுக்கையாக தெரியுது அப்படின்றவங்க அந்த வெங்காயச்சாரை எடுத்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். முடியில் தேய்ச்சிடக்கூடாது. நீங்கள் எங்கே தலைகள் முடி இல்லையோ அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு 1 முறை வந்து நீங்கள் வந்து நல்லா எப்படி பண்ணணுனாக்கா, இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த வெங்காயச்சாரை எடுத்து அந்த இடத்துல நல்லா மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். பின்னந்தலையிலையும் அந்த மாதிரி இருக்குன்னா பின்னந்தலையிலையும் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் இது வந்து தொடர்ந்து வந்து நிறைய பேருக்கு வந்து நான் இது சொல்லி நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
நிறைய பேர் என்ன அப்படின்னா, பத்தே நாளில் வந்து எனக்கு வந்து சின்ன சின்ன நல்லா சின்ன சின்ன முடியும் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஒரு சில பேர் ஒரு மாதம் அப்ளை பண்ண பிறகு தான் எனக்கு ரிசல்ட் இருந்திருக்காங்க இருக்கு அப்படி வந்து ஒரு மாதம் அப்ளை பண்ண பிறகு தான் வந்து எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பல மாதங்கள் பல வருஷங்களாக வந்து அந்த இடத்துல வந்து முடி வந்து இல்லாமல் அந்த இடம் அந்த முடி வளரக்கூடிய அந்த அந்த துளி எல்லாமே வந்து அடப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரீட் அந்த நம்மளுடைய வெங்காயச்சாறு ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக அந்த முடி பிரச்சனை இல்லைனால அந்த இடத்துல வந்து வழக்கையாக வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேருக்கு வந்து சமீப காலமாக தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு ரெண்டு மூணு மாதமாக தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளே நல்ல ரிசல்ட் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் இது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அடர்த்தியாக முடி இல்லாமல் அவங்களுடைய உள்ளந்தலை வந்து வெளியில் தெரியும், ரொம்ப முடி குறைவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடி மேலே மட்டும் நீங்கள் அந்த வெங்காயச்சாரை வந்து தேய்ச்சிடக்கூடாது, உங்களுடைய தோல் மேலே நீங்கள் நல்லா அந்த சாறை எடுத்து ஊற்றி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணணுங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் வர, இப்போ அந்த இடத்துல பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு நிமிஷம் ஒரு 30-40 seconds நல்லா சின்ன மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். எவ்ரி 5 minutes ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப அந்த சாறை எடுத்து அப்ளை பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப அந்த சாறை எடுத்து முழுமையாக அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ரெண்டு முறை வீதத்தில் நீங்கள் இது செஞ்சிங்கனாக்கா 15 நாளே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சின்ன சின்ன முடி மாதிரி நீங்கள் நீங்கள் அது கண்ணாடியில் பார்க்கும்போதே தெரியும், முடி இல்லாத இடத்துல சின்ன சின்ன முடி வளர்ந்து வளர்றத. ஒரு சில பேருக்கு ஒரு மாதம் இடத்துலேருந்து 2 months வர தேவைப்படுதுங்க, அது நீங்கள் எந்த அளவுக்கு அப்படின்றத உங்களுடைய டைமிங் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன மாதிரி வந்து தேய்ச்சி விட்றக்கூடாது, சும்மா வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்றக்கூடாது, சின்ன மசாஜ் மாதிரி பண்ணணும். எங்கே எந்த இடத்துல ரொம்ப வந்து முடி குறைவாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. இதை நீங்கள் தொடர்ந்து 1-2 months பண்ணுங்கள், ஒரு சில பேருக்கு 10 நாள் ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உங்கள் அந்த இடத்துல வழுக்கையாக இருந்த இடம் வந்து நல்லா முடி வந்து இருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.